Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னா பாத்தீங்கன்னா மின்னிக்காய் என்கிற ஒரு சிறு மூலிகை இனத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதனுடைய வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா நரிப்பயிறு, காட்டுப்பயிறு, திருக்குழி இந்த மாதிரி பெயர்கள் வந்து அழைக்கப்படுது. பொதுவாக பாத்தீங்கன்னா இது வந்து மின்னிக்காய் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதனுடைய வளர்ப்பு பார்த்தோமா இந்தியா முழுவதுமே பாத்தீங்கன்னா அரிதாவே காணப்படும், மற்றும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் பாத்தீங்கன்னா அதிக அளவு காணப்படும் ஒரு மூலிகை இனம். இது ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உணவு பயிரா வந்து பயிரிடப்பட்டிருக்கு. மிக சிறிய மூலிகை இனம், வற்றாத பருப்பு இன வகையை சேர்ந்தது. செம்மண் நிலங்கள்ல அதிக அளவு சிறப்பாக வந்து வளரலாம். வறண்ட நிலப்பகுதிகளும் ஈரமான நிலப்பகுதிகளும் வந்து மிக சிறப்பாக வந்து வளருது. ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசம் நீங்க எடுத்துக்கலாம், ஸ்டார்டிங்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் பாத்தீங்கன்னா பூக்களும் காய்களும் நீங்க தாராளமா பார்க்கலாம். அதிக அளவு வந்து தீவன உரமா, அதாவது ஒரு களைச்செடி உரமா வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து அதிகம் பாத்தீங்கன்னா பாறை ஓரங்கள்லயும் ஆற்றங்கார ஓரங்களையும் நீர்ப்பாங்கான இடங்கள்லயும் வந்து அதிக அளவு காணப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இடங்கள்ல வந்து மழை பெய்து கொண்டே இருந்தா அந்த இடத்துல நீர் வந்து தேங்கி இருக்கும் நிலையில் பாத்தீங்கன்னா அந்த இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா இந்த மூலிகை இனத்தை அதிகம் பார்க்கலாம். இது வந்து விதைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யுது. தற்போது பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், மலாய்தீவு கோட்டங்கள், இந்தியா, இலங்கை இந்த நாடு எல்லாத்துலயும் வந்து பொது ஜென்ரலாவே காணப்படுது. சிறு உரோமங்களுடன் கூடிய ஒரு தண்டு பகுதியில் மெலிதா காணப்படும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு கலை செடியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இதனுடைய பயன்பாடு பகுதிகள் பாத்தீங்கன்னா முழு தாவரத்தையும் சொல்லலாம். பயன்கள் பார்த்தோமா இது வந்து ஒரு கீரை வகையா இருக்கிறதுனால மலைவன மக்கள் பாத்தீங்கன்னா பருப்புகள் எப்படி நாம வந்து சாதாரணமா பருப்பு கீரையை வந்து பருப்புல போட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி வந்து கீரையை துவையல் செய்யறதுக்கோ பருப்பளம் செய்யறதுக்கோ பயன்படுத்துறாங்க. இது இல்லாம இது பாத்தீங்கன்னா காய்ச்சல், வயிற்றுப்புழு, வயிற்றுப்போக்கு, சிறுநீர் பயிர்கள் வந்து வலுவின்மை இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் வந்து அதிக அளவு வந்து சரி பண்ணுது. அதிக அளவு பாத்தீங்கன்னா இதுல இரண்டாம் நிலை வேதிப்பொருட்களான புரோனாய்டுகள் இருக்கிறதுனால அதிக அளவு ஆக்சிஜனேற்ற விடை, அதாவது இது வந்து இந்த மூலிகை வந்து உடம்புல ரத்தத்தின் அளவே வந்து சமநிலைப்படுத்துதான். அதே மாதிரி உடம்புல வந்து வெப்பத்தன்மை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு உதவுதான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து தோல் அலர்ஜிக்கும், ஆன்டி டயாபெட்டிக், அதாவது நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு பெருமளவு உதவுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஆடு மாடுகளுக்கு மேய்ச்சல் தீவனமாக மட்டும்தான் அதிக அளவு இன்றளவு பயன்படுத்தப்படுது. மனிதர்கள் யாரும் பயன்படுத்துறது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உறுப்புகள் வலு இல்லாமல் இருந்துச்சுன்னா, இப்போ கல்லீரம் மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்புகள் வலு இல்லாமல் இருந்தால் இந்த கீரை வந்து சாதாரணமாக சாப்பிடலாம், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. இதனை பற்றின ஏதாவது குறிப்புகள் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதனை பற்றின சித்தர்கள் பாடல்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. அதனால ஆங்கில பெயரை வச்சு நானும் நெட்டில் வேலை தேடி கிடச்சி இந்த பெயர் மின்னிக்காய் அல்லது நரிப்பயன்னு கிடச்சி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நன்றி.